கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய தீமைகளை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இப்போ பார்த்தலாம். கருவேப்பிலை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நன்மைகள் அது கொடுக்குது அப்படின்னா பல பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கருவேப்பிலையை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு பக்க விளைவுகளையும் தீமைகளை தாங்க ஏற்படுத்தும். அது என்ன விதமான பக்க விளைவுகள் தீமைகள் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது பிரச்சனை தான் ஏற்படுத்தும். வயிற்றுல அமிலத்தன்மை போன்ற ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பொருளாக தான் கருவேப்பிலை இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வயிற்று எரியக்கூடிய பிரச்சனை, வயிற்று வலியை, குமட்டல், இது போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்துங்க. வயிற்று வலியை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். முக்கியமா சொல்லணும்னா கருவேப்பிலையில அதிக அளவுல நார் சத்து இருக்கு. இது வயிற்றுக்கு நன்மையை தான் கொடுக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமா அதிக அளவுல நார் சத்து நம்ம உடல்ல செஞ்சுச்சுன்னா வயிற்று வலியை ஏற்படுத்திடும். வயிற்று வீக்கமும், வயிற்று பிடிப்புகளை, வயிற்றுப்போக்கு, மனசுக்கள் போன்ற பிரச்சனை ஏற்படுத்திடும். ஸோ அளவுக்கு அதிகமாக கருவேப்பிலை சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குறைந்த ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துங்க. கருவேப்பிலையில இருக்கக்கூடிய இரும்பு சேர்மத்தின் காரணமா அதிகப்படியாம நுகர்வு குறைஞ்சி ரத்த அழுத்தத்தை வந்து ஏற்படுத்திடும். ஸோ அதன் விளைவாக கருவேப்பிலையை வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தில் மாறுபாடை ஏற்படுத்தணும். ஸோ அதனால குறைச்சிக்கணும். தேவையற்ற சோடியத்தை அதிகரிச்சிடுங்க. கருவேப்பிலையில் சோடியம் அதிக அளவில் இருக்கு. அதிகப்படியான சோடியம் நம்ம உடலில் சேர்றப்போ உடலில் நீர் கோர்க்கக்கூடிய பிரச்சனை ஏற்படும். இதனால உடல் எடை அதிகரிச்சிடும். உடலில் சோடியம் அதிகமாக சேர்றது நிச்சயமாக அது இதயத்திற்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஸோ இதயம் அது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சோடியத்தோட அளவு கண்ட்ரோலில் வந்து இருக்கணும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்டீங்க அப்படின்னா சோடியத்தோட அளவு பல மடங்கு அதிகரித்து உங்களுடைய இதயத்தையே பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக அது மாறிடும். ஸோ அதனால கருவேப்பிலையை அளவோடு வந்து பயன்படுத்துங்க.